ஹலோ விவோஸ், இன்னைக்கு ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் தஞ்சை மாவட்டத்தில் நடந்திருக்கு. தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டி அருகே இருக்கக்கூடிய சானூர்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்து கடை வீதியில் ஒரு பெண் இரத்த காயங்களோட நடுரோட்டில் கிடந்திருக்காங்க. இதை பார்த்த அந்த பகுதி மக்கள் எல்லா பேருமே அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிருக்காங்க. அடுத்தபடியாக மாதர் சங்கத்தை சேர்ந்த சில பெண்மணிகள் இது சம்பந்தமாக போலீஸாருக்கு புகாரும் கொடுத்துருக்காங்க. அந்த பெண்மணியை தூக்கி 108 ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கும் அனுப்பிச்சு வச்சு சிகிச்சையும் பார்த்துருக்காங்க. அந்த பெண்ணை பார்த்தா வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண் மாதிரி தெரிஞ்சிருக்கு. அது மட்டுமல்லாமல் அந்த பெண்ணுக்கு தமிழும் தெரியல, ஹிந்தியில் தான் பேசிட்டு இருந்திருக்காங்க. போலீசாரும் மருத்துவமனைக்கு வந்து அந்த பெண்ணை விசாரிச்சிருக்காங்க. அந்த பெண்ணோட உடம்புல ஃபுல்லா ரத்த காயங்களும் நகக்கீரல்களுமா இருந்திருக்கு. அது மட்டுமல்லாம அந்த பெண்ணோட உடம்பு துணி எல்லாமே ரத்த கரைகளா இருந்திருக்கு. ஹிந்தி தெரிஞ்ச ஒரு நபரை வச்சு அந்த பெண்ணை விசாரிக்கும் போது அதிர்ச்சிகரமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கல்லூரி சாலையில் ஒரு வீட்டில் வேலைக்கு வந்ததாக அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களோட பூர்வீகம் பெங்களூர். பெங்களூரில் குடும்பத்தோடு வாழ்ந்து வராங்க. அப்போ பெங்களூர்லேருந்து தான் ஒரு நபர் வந்து வேலைக்கு கூட்டிகிட்டு போகிறதா சொல்லி தஞ்சாவூரில் கல்லூரி சாலையில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் வந்து வேலை பார்க்க வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 5 வருஷமாக அந்த வீட்டில் வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் 5 வருஷமும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய உரிமையாளரால் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காருனா, அந்த பெண்ணை அடிக்கடி உதைக்கிறதும் அடித்து காயப்படுத்தி கொடுமைப்படுத்துறதும் வேலையும் வச்சுருக்காரு. அது மட்டுமல்லாமல் அந்த பெண்ணுக்கு அவ்வப்போது பாலியல் தொந்தரவுகளையும் கொடுத்துருக்காரு. இந்த நிலையில் சமீபத்தில் அந்த நபர் என்ன பண்ணார்னா, தன்னோட நண்பர்களையெல்லாம் கூட்டிகிட்டு அந்த பெண்ணை ஒரு காரில் தூக்கி போட்டுட்டு ஊரெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பெண்ணை காருக்குள்ளே வச்சு அடித்து துன்புறுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா பேரும் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரமும் செஞ்சுருக்காங்க. அந்த பெண்ணோட உடம்பு ஃபுல்லாக ரத்த காயங்களும் நகைக்கீரலுமாக ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில் அந்த பெண் அரை மயக்கத்தில் இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போகிறபோக்கில் ரோட்டில் அந்த பெண்ணை தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்காங்க. அந்த பெண் வயிற்றில் கை வச்சு அழுதுட்டு இருந்தபடி இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் பக்கத்தில் இருந்த மாதர் சங்கத்தை சேர்ந்த பெண்கள் எல்லா பேரும் அந்த பெண்ணை பார்த்துருக்காங்க. உடனே இந்த சம்பவத்தை போலீஸாருக்கு தெரிவித்து ஆம்புலன்ஸ் மூலமாக அந்த பெண்ணை இப்போ மருத்துவமனையிலையும் சேர்த்துருக்காங்க. அந்த பெண் இப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த நபர்களை கைது செய்யும்படி அந்த பெண்ணும் மாதர் சங்கத்தை சேர்ந்த சில பெண்களும் புகார் கொடுத்துருக்காங்க. இந்த புகாரின் பேரில் போலீஸார் தீவிரமாக விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டுமல்லாமல் சிசிடிவி கேமராவில் அந்த பெண்ணை கார்லேருந்து தூக்கி வீசப்பட்ட காட்சி பதிவாயிருக்கு. இதன் பேரில் போலீஸார் விரைவிலேயே அவங்கள பிடிச்சிருவோம் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் தஞ்சாவூரில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ அந்த பெண் குணமடைஞ்சதுக்கு அப்புறமா அவங்களோட சொந்த ஊருக்கு திருப்பி அனுப்பி வைக்க பணிகளை மேற்கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.